கேக்குதுங்க. ஒரு சில எழுத்துகள் மட்டும்தான் மாறும். உதாரணத்துக்கு கியூ அப்படிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா ஆயுத எழுத்து வரும், டபிள்யூ அப்படிங்கிறது இந்து, அதாவது நான் இப்ப சொல்றது எக்ஸப்ஷனலா இருக்கக்கூடியது. இப்ப ஆறுங்கிறத டைப் பண்ணீங்கன்னா இருதா வரும், டிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா இட்டு தான் வரும். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கீபேர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸப்ஷனலா இருக்கும், அதாவது நம்ம ஒன்று டைப் பண்ணுவோம் அது ஒன்று ப்ரெசன்ட் ஆகும், சரிங்களா? கியூ டைப் பண்ணீங்கன்னா ஆயுத எழுத்து வரும், டபிள்யூ டைப் பண்ணீங்கன்னா இந்து வரும், என்ஜி டைப் பண்ணீங்கன்னா இங்கு, என்ஜே இஞ்சி, இசட் இல், சரிங்களா? மற்றது எல்லாமே அந்தந்த எழுத்துகளுக்கு உரிய பெயர்ப்பு தான் அங்க வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு சுழின மூணு சுழின வருது அப்படின்னம்னா, அந்த ரெண்டு சுழி நாக்கு வர்றதுக்கு நீங்க எண் மட்டும் டைப் பண்ணா போதும், அதுலயே வேற எழுத்துகள் வேணும், அதாவது ரெண்டு சுழி இன்னுக்கு பதிலாக மூணு சுழி இன்னு வேணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எண் டைப் பண்ணிக்கோங்க. இதே தான் ரூவுக்கும் இதுதான், ர அப்படிங்கிறதுக்கும் இதுதான். இதுல வேற ஏதாவது எழுத்துக்கள், உதாரணத்துக்கு ஸ்ட்ரீ இசட் எஸ்ஆர்ஐ, சாரி ஷிஃப்ட் எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீ. நான் சொன்ன இந்த எழுத்துக்கள் தான் உங்களுக்கு வித்தியாசமான எழுத்துக்கள். வேற ஏதாவது எழுத்துக்கள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? நினைக்கிறேன் உதவி பக்கத்துல அப்படிங்களா? நல்லது, அவங்க அதுதான் கேட்டாங்க. நீங்க சொல்றது எழுத்து பெயர்ப்புக்குரிய தட்டச்சு இருக்குங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து இருந்தாதான் அது வேலை செய்யும். நான் தமிழ் தொண்ணூத்தும் போது இடது பக்கம் எல்லாம் உயிர் எழுத்து, வலது பக்கம் மெய் எழுத்து, ரெண்டும் சேர்த்தும் போது உயிர்மை எழுத்து, அதுதான் தமிழ் தொண்ணூத்தும் போது. அதுதான் சிறப்பான வழி, புதுசா வர்றவங்க அதை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ தொடர்ந்து எடுங்க, அது நம்ம தனியா அதுக்குன்னு கொஞ்சம் பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க தமிழ் எழுத்து பெயர்ப்பு, ஏன்னா நிறைய பேர் மொபைல்ல தான் கொஞ்சம் டைப் பண்ணுவாங்க. சரி சரி, அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இருந்தா நல்லதா இருக்கும். நீங்க மொபைல்ல யூஸ் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஜிபோர்ட், கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் வேலையை நிறைய மிச்சப்படுத்தி கொடுக்கும். நீங்க வாய்ஸ்லயே டைப் பண்ணிக்கலாம். நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? இப்ப சொல்லுங்க தாராளம். கூகுள் பிளேல வந்து ஜிபோர்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நிறுவிக்கிட்டீங்கன்னா நீங்க பேச பேச எழுத்து வரும், அதை பயன்படுத்தலாம் நீங்க. அப்புறம் செல்லினம் சிறப்பாக செயல்படுது, அதுவும் பயன்படுத்தலாம் நீங்க. தொடர்ந்து இன்னைக்கு நேரம் கொஞ்சமும் கொஞ்சம் கூடுதலா போயிருச்சு, ஏன்னா சில தடங்கள்னால. இப்போதைக்கு இதுல தமிழ் தட்டச்சு சொல்லியிருக்கோம், அந்த மற்ற இடைமுகத்தினுடைய விவரங்களையும் ரொம்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் தட்டச்சு தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு கட்டுரையில பிழை திருத்தம் செய்யறது இன்னைக்கு பாத்துரலாங்களா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சொல்லணுங்களா? விஷுவல் எடிட்டிங் சோர்ஸ் எடிட்டிங் டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கும். நல்லது, தடம் மாறிட்டாங்க, உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே, இதுல ஏதாவது ஒரு கட்டுரை கொஞ்சம் போங்க. இல்ல ஏதாவது ஒரு கட்டுரையினே நமக்கு இடது பக்கம் இருக்குல்ல, அதுலயே கூட நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மூலத்தை தொகு, நீங்க விக்கி மூலத்திலையும் தொகு அப்படின்னு பாத்துருப்பீங்க, அதேதான் மூலத்தை தொகு அப்படின்னு கொடுத்துக்கங்க. இப்ப நீங்க பாக்குறது சோர்ஸ் எடிட்டர். சோர்ஸ் எடிட்டரை விட விஷுவல் எடிட்டர் ஈஸி. ஏன் சொல்றேன் அப்படின்னம்னா, நீங்க நிறைய பேர் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவீங்க. எம்எஸ் வேர்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டைப் பண்றது எல்லாமே வந்து விஷுவல் எடிட்டருடைய கைண்ட் தான் வரும்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேட்சிட இயக்கு நீர் அப்படிங்கிறதுக்கு முன்னும் பின்னும் அடைப்புக்குறி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த எழுத்தை போல்டா மாத்துறதுக்கு, ஒரு எழுத்தை போல்டா மாத்துறதுக்கு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா நாம செய்திருக்கக்கூடிய மாற்றம் என்னங்கிறது முன் தோற்றம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க வேற்றுடைய இயக்குநீருக்கும் முன்னும் பின்னும் இருக்குது. அடுத்ததா இளையம் அப்படின்னு தெரியுதுங்களா, இளையம்ங்கிறதுல ரெண்டு குறி ஓபன் பண்ணியிருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்லைன் இருக்கும், இளையம்க்கு அடுத்ததா ஒரு சின்ன பைப்லைன் இருக்கும், அதுக்கு அடுத்ததா இளையத்தில் அப்படின்னு இருக்கு. இப்ப மேல ஒரு பென் மாதிரி சிம்பிள் இருக்குங்களா, அந்த பென் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, விஷுவல் எடிட்டர் கொடுங்க. இப்ப நீங்க அந்த இளையத்தில் பாருங்க, நாம அங்க எத்தனை வார்த்தைகள் பார்த்தோம், ரெண்டு வார்த்தைகள் பார்த்தோம், இளையம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சின்ன பைப்லைன் போட்டுட்டு இளையத்தில் அப்படின்னு கொடுத்தோம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இளையத்தில் அப்படிங்கிறது ஏற்கனவே இளையம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு, அதனாலதான் இளையம் அப்படிங்கிற கட்டுரையை கொடுத்துட்டு அடுத்ததா ஒரு பைப்லைன் போட்டுட்டு நமக்கு தேவையான வார்த்தைகள். இந்த இடத்துல நாம இளையம் அப்படின்னு கொடுக்க முடியாது, இளையத்தில் அப்படின்னு தான் கொடுக்கும். அப்ப நாம் இங்க என்ன செஞ்சாகணும் அப்படின்னம்னா ஒரு பைப்லைன் போட்டுட்டு இளையத்தில் அப்படின்னு கொடுத்தோம். ஆனா விஷுவல் எடிட்டர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா டைரக்டா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ரெண்டு பிராக்கெட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு பிராக்கெட் டைப் பண்ணுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை ஏதாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல டைப் பண்ணுங்க, அந்த ரெண்டு கொடுத்து. இப்ப இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, இங்க நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இளையம்னே கொடுத்துக்கலாம். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்க, இளையம்னு ஒரு கட்டுரை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ரொம்ப உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சோர்ஸ் எடிட்டர்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா விஷுவல் எடிட்டர்ல நீங்க இளையம்னு டைப் பண்ணாலே அந்த கட்டுரை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க என்ன செஞ்சிடும்னா வந்துடும். இந்த வருது பாத்தீங்களா, இப்ப இங்க இளையம் வந்துச்சு, அந்த இளையம்ங்கிறத டைப் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த இளையம் அந்த இம்ல வச்சுக்கோங்க, இம்ம வச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு இளையத்தில் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். இத்துக்கு டிஹெச் மறுபடி THIL இளையத்தில் THIL இளையத்தில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, முதல்ல பாத்தீங்கன்னா வேற்றிட இயக்குநீர் அப்படிங்கிறது அங்க முன்னும் பின்னும் குறி இருந்த மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா அந்த குறி தெரியவே செய்யாது, வெறுமனே போல்டா இருக்கும். சரி, அப்ப வேற ஒரு வார்த்தைய எப்படி நீங்க போல்டாக்கலாம் சார், வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க எம்எஸ் வேர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பி கொடுப்போம் பாத்தீங்களா, நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தாலே இங்க போல்ட் ஆயிடும், அவ்வளவுதான். நீங்க முன்னாடி போய் குறி போடணும், ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்ம இப்ப அறிமுகமா போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இப்பதான் புதுசுன்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குறி அப்படிங்கிறது நமக்கு எது எது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்ம எம்எஸ் வேர்ட்ல யூஸ் பண்ணிருப்போம், போல்ட் ஆக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி போடுவோம், அண்டர்லைன் பண்ணணும்னா கண்ட்ரோல் யூ கொடுப்போம், இட்டாலிக் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்துருவோம். இதை நீங்க நீங்களே அதை செய்யலாம் சார், கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்கா மாறிடும், கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அது அண்டர்லைன் வந்துடும். சரிங்களா, இது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சோர்ஸ் எடிட்டரை விட விஷுவல் எடிட்டர் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா
இப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நீங்க அங்க ப்ளூ கலர்ல லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, இப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றத டைப் பண்ணிக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்ப இந்த சச்சின் டெண்டுல்கர் நீங்க கொடுக்கலாம், தே தேவையில்ல, தே போதும். இப்ப நீங்க ஒரு வார்த்தை நீங்க டைப் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தைக்கு எப்படி இணைப்பு கொடுக்கலாம் அப்படின்னம்னா, அந்த முழு வார்த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கே கொடுங்க, சரிங்களா? இப்ப வந்துடும். அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைய ப்ளூ கலர் இணைப்பா மாத்தணும் அப்படின்னம்னா, அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு இப்ப நீங்க அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல உள்ள முடிந்தது அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். அடுத்ததா அந்த செருகு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க மேல டேப்ல, செருகு செருகு குறிப்பிடு கார்டு அதுக்கு கீழே இருக்கு செருகு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஊடகம் அப்படின்னு இருக்கு, நீங்க இமேஜோ வீடியோஸோ நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், இங்க கொடுத்துக்கணும். டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வார்ப்புரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்ப்புரு நாளைக்கு என்னுடைய செஷன்ல எந்த வார்ப்புரு நம்ம பேசிக்கா பயன்படுத்துவோம். இப்ப சார் வந்து அவருடைய போட்டோ கொடுத்துருக்காரு, அந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க கூட கொடுத்துக்கலாம். கட்டுரைக்கு பொருத்தமான இமேஜை மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இதுல பட்டியல் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, வரிசை எண் அந்த மாதிரி ஏதாவது, இப்ப அறிவியல் கட்டுரைகளுக்கு நீங்க நிறைய கொடுப்பீங்க, அதனால நீங்க அந்த பட்டியல்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் கொடுங்க, மேலும் மணிக்கும் இதுல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். கேலரிங்கிறதும் நீங்க படம் சம்பந்தப்பட்டதை சேர்க்க வேண்டியது, மற்றதெல்லாம் அதுல கொடுத்துருக்கிறதாம். இதுல கீழே பாத்தீங்கன்னா யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது. நீங்க உங்களுடைய பேச்சு பக்கத்துல நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அப்பதான் யார் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது அங்க தெரிய வரும். இந்த சிக்னேச்சர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா நாளைக்கே அதை சேர்த்து சொல்லிடுறேன். மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு இந்த கட்டுரையிலே பாத்தீங்கன்னா மேற்கோள்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம சான்றுகள்னு சொல்லுவோம், அந்த சான்றுகள் அதனுடைய எல்லா பட்டியலையும் நீங்க ஒன்னொன்னா மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன செஞ்சலாம்னா இந்த ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சான்றுகளுடைய எல்லா பட்டியலும் இங்க என்ன செஞ்சிடும்னா வந்துடணும். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கட்டுரை ஒன்றை தொகுக்க தொடங்குவது என்பதை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா சுருக்கமா ஒரு கட்டுரையை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதோடைய ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். நேரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா இப்போ செஞ்சு காமிச்சிடலாம் ஐயா, எல்லாரும் ஆர்வமா இருக்கும் போது நம்ம எதுக்காக தடைப்படணும். சரிங்க, ஏன்னா இன்னைக்கு நேரம் அதிகமா பேசிட்டா நீங்க அங்க அத பக்கம் போய் புதிய முதல்ல மணல் தொட்டியில எழுதுங்க. யாரும் உடனே கட்டுரை எழுதிட வேணாம், இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா எல்லாருமே புதுசா நம்ம ஒரு ஒரு ஆதாரம் இல்லாத கட்டுரையை உருவாக்கணும் அப்படின்னா அது டெலிட் பண்ணிடுவாங்க. இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டுங்களா, இல்லனா உண்மையிலே ஏதாவது ஒரு கட்டுரை உங்களுக்கு எழுதி காமிக்கணுங்களா? கேக்குதுங்களா?
கேக்குறீங்க. எழுதி காட்ட சொல்றாங்க உண்மையாவே எழுதி காட்ட சொல்றாங்க. சரிங்க நல்லது. அப்ப தமிழ்ல இல்லாத ஒரு கட்டுரை நாம எடுத்துக்கணும். சார் பங்களிப்புகள் போங்க. மொழிபெயர்ப்புன்னு கொடுங்க. பங்களிப்புகள்ல போயிட்டு மொழிபெயர்ப்பு பங்களிப்புகள்ல இந்த கீழே இருங்க சார். மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுங்க. இந்த பக்கம் உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். என்ன அப்படின்னா கூகுளேவும் தமிழ்ல இல்லாத கட்டுரைகள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். அந்த சி மர்டர் அதை கூட கொடுங்க. மொழிபெயர்ப்பை தொடங்கும் கொடுக்கணும். முதல்ல பாத்துக்கங்க, இடது பக்கம் இருக்கக்கூடியது ஆங்கில கட்டுரை, வலது பக்கம் இருக்கக்கூடியது தமிழ் கட்டுரை. நீங்க மேல தலைப்பு போங்க, அந்த சி மர்டர் அத அப்படியே தமிழ் அப்படியே டைப் பண்ணுங்க. சி மர்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். சி ஒரு ஹைபன் மர்டர். கொஞ்சம் கீழே வந்துக்கங்க. இதுக்கு பேரு தகவல் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபரினுடைய தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய சுருக்கமா அங்க பெட்டி இருக்கும். இத நம்ம கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதோடைய அறிமுகம் எப்படி கட்டுரை எழுதுறது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். இப்ப அங்க மொழிபெயர்ப்பை சேர் அப்படின்னு கொடுங்க. நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கூகுளே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா தமிழ்ல மாத்தி கொடுக்கும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் வெளியீடு அப்படின்றது அதை கொடுத்துடாதீங்க. ஏன்னா கூகுள் உங்களுக்கு மாத்தி கொடுக்கறதுல 100% வார்த்தைகளினுடைய கோர்வை சரியா இருக்காது. மற்ற லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா 70-90% வரைக்கும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்கும். ஆனா தமிழ் அப்படிப்பட்டது இல்லை. தமிழுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல கோரி மில்லர் பான் 1971 பெட்டர் நோன் பை ஹிஸ் ஸ்டேஜ் நேம் சி மர்டர் இஸ் அன் அமெரிக்கன் ராப்பர் சாங் ரைட்டர் ஆக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இத தமிழ்ல நீங்க மாத்தினீங்கன்னா பாருங்க, கோரி மில்லர் அவருடைய பிறப்பு போட்டுட்டு அவரது மேடை பெயரான சி மர்டரால் நன்கு அறியப்பட்டவர் அப்படின்னு இருக்கு. இது உங்களுக்கு சரியா படுதுங்களா இந்த இதனுடைய வார்த்தை வாக்கியம்? ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. நான் இப்ப நீங்க சொல்லும் போதே சைட்ல வந்து அது செஞ்சேன். எனக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்புன்னு கொடுத்த உடனே 2 பகுப்புகள்னு வருதுங்க ஐயா. அவனா ஷேர் பண்ணி காமிக்கிட்டுங்களா? மணிக்கும் சொல்லுங்க. மொழிபெயர்ப்பு கொடுத்த உடனே எனக்கு உங்களுக்கு வந்தது இல்லீங்களா? டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த மாதிரி எனக்கு வரலீங்க. வரலீங்களா? ஆமாங்க. நீங்க அங்க கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ணாதான் அந்த மாதிரி வரும், இல்லனா வராது. வலது பக்கத்துல ஒரு ப்ளஸ் குறி இருக்கும், அந்த ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணாதான் அந்த மாதிரி வரும். அதுதாங்க ஐயா, கிளிக் பண்ணுங்க ஐயா. ஆனா எனக்கு வரல. நீங்க பாத்தீங்களா? ஆ சரி கொடுங்க. ஆனா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா தான் இருக்கும். கொடுங்க. இருங்க ஐயா ஒரே நிமிஷம். Thank you.
ஐயா திரை தெரியுதுங்களா ஐயா? ஆ சொல்லுங்க. ஆ இப்ப சொல்லுங்க ஐயா. ஆ கீழ கொஞ்சம் கீழ வாங்க. சரிங்க ஐயா. அந்த அந்த பாருங்க ஒரு கிளிக் போச்சு அந்த மொழிபெயர்ப்பை சேர்ந்து இருக்கு பாருங்க அதுல கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஓ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தியா அது கொடுங்க. நான் மொத்தமா வரும் நினைச்சிட்டுங்க ஐயா. ஒவ்வொரு பத்தியா தான் வரும். இன்னொன்னு யாரும் அதை வெளியீடுன்னு கொடுத்துற வேணாம். வெளியீடுன்னு கொடுக்கலையா பப்ளிஷ் ஆயிடுங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னு சொல்லிடுறேன். பக்கத்துல செட்டிங்ஸ் குறிய ஒரு குறி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. அத கிளிக் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா பண்ணிட்டுங்க ஐயா. ஒரு நிமிஷம் எனக்கு அது புதிய பக்கம் சொந்த வரைவு அப்படின்னு வருதுங்க ஐயா. நீங்க நீங்க பக்கத்தை சேவ் பண்ணாம பேக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிடுங்க. அது என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் 365ல இருக்கிற மாதிரி நீங்க டைப் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேவ் ஆயிக்கிடும். நீங்க தனியா சேவ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இருக்காது. சரிங்க ஐயா. இதுல ஏதாவது ஒரு ஒரு கட்டுரை போக முடியுங்களா? அந்த அந்த நபருடைய கட்டுரையை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஒருத்தருடைய கட்டுரை கிளிக் பண்ணிட்டுங்க ஐயா. மொழிபெயர்ப்பு தொடங்குன்னு கொடுங்க. கொடுத்துட்டுங்க ஐயா. ஐயா அவருடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. அது என்னங்க ஐயா? மார்க்கம். நீங்க அப்படியே எழுதலாம். பொதுவா எழுத்து எழுத்து உச்சரிப்பு வந்து இங்க அதுவே ஒரு சின்ன ஒரு சின்ன விவாதமா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எழுத்து உச்சரிப்பு தூய தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு சாரார். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்குன்னா ரஜினிகாந்த் கிடையாது, ரசினிகாந்த் அப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சாராரும், இல்ல அவருடைய பிறப்பு பெயர் ரஜினிகாந்த் அதனால அப்படித்தான் அதாவது அவருடைய பிறப்பு பெயர் இல்ல வைக்கப்பட்டது வந்து ரஜினிகாந்த் அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சாராரும் அது தொடர்பா உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம பேருக்கு நம்மளுடைய ஒலி உச்சரிப்பு எப்படி இருக்கோ நீங்க அதவே கொடுத்துக்கோங்க. மான்ட் மார்க்கம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கீழே அவருடைய முதல் முதல் பத்தி கொடுத்துருங்க. முதல் பத்தி கொஞ்சம் கீழே வந்து நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த முதல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மான்ட்ரே மார்க்கம் பிறப்பு ஜூன் இது வரைக்கும் ரைட்டு ஒரு அமெரிக்க அப்படின்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அமெரிக்காவா இல்ல என்ன போடுவோம் ஓர் அமெரிக்க நடிகர் அப்படிதான் போடுவோம். அடுத்ததா அவர் அப்படின்னு இருக்கு. இங்க அவர் வேணாம் இவர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம கட்டுரையில இவரை மட்டும்தான் இவரை பத்தி பாக்குறதுனால இவர். திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி தொடர்களா தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் பிராட்வேயில் அந்த பிராட்வேங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா நாடக அரங்குன்னு வரும். பிராட்வே அல்லது பிராட் அந்த கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பிராட்வே அரங்குன்னு வந்து பாத்தீங்களா உங்களுக்கு காமிச்சது பாத்தீங்களா? அப்ப பிராட்வேயில் அப்படின்னு இருக்கக்கூடாது, பிராட்வே அரங்கு அப்படின்னு அங்க மாத்தணும். நீங்க பிராட்வே அரங்கில் அரங்குன்னு மட்டும் வரக்கூடாது, ஏன்னா அது வாக்கியத்துக்கு சிறப்பா இருக்காது. பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார் இவ்வளவுதான். நாம செய்யக்கூடிய மாற்றங்கள் இவ்வளவுதான். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதுல வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கு? இது இது மாதிரியே ஒவ்வொரு பத்தியும் நீங்க மாத்த வேண்டியிருக்கும். ஆனா இதுல ஒரு 20 பேராகிராப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல, அந்த 20 பேராகிராஃபையும் நம்ம தமிழ் படுத்தணுமா அப்படின்னா தேவையில்லை. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 5 ஒரு 10 லைனாவது நீங்க என்ன செஞ்சுக்கோங்க தமிழ் படுத்திக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு லைன்ல மட்டும் ஒரு கட்டுரையை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்க வேணாம், அது கொஞ்சம் நல்லதா இருக்காது. ஐயா வணக்கம். ஐயா மொழிபெயர்ப்புக்குள்ள இப்ப எப்படி போனீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு புரியலீங்க ஐயா. சரிங்க.
அந்த அனைத்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருப்பீங்களா, அதுல கிளிக். சரி ஓகே நல்லது, அதுவும் கரெக்ட் தான். ஸ்கிரீன் ஷேர் ஆகல, வேற யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? இப்ப ஷேர் ஆகுதுங்களா ஐயா? இல்லங்க எனக்கு இன்னும் வரல. எனக்கு தெரியுது சரியா இருக்கு ஐயா. நெட்வொர்க் நெட்வொர்க் எதுவும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு ஐயா. உங்களுடைய இத ஸ்கிரீன் ஐயா உங்களுடைய இதுல பின் பண்ணுங்க, அந்த இத பின் பண்ணீங்கனா தெரியும் அவருடைய இது. ஓ சாரிங்க. ஆ ஓகே. ஆ இப்போ ஐயா இதுக்கும் முன்னாண்ட கேக்குறங்க ஐயா, இந்த விக்கிபீடியா மொழிபெயர்ப்பு. இளவேளன் அப்படின்னு உங்களுடைய பயனர் பெயர் இருக்குல்ல, இந்த சாரோட பயனர் பெயர், அதுல கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. இளவேளன் பயனர் தானங்க ஐயா? ஆ அதுல கொடுத்துக்கோங்க. இப்ப முதற் பக்கம் போங்க, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க, முதற் பக்கம் போங்க. இல்லங்க முதற் பக்கம் இது வந்துருச்சுங்களா? முதற் பக்கம், முதற் பக்கம் தாங்க ஐயா. இப்ப ஐயா அந்த விக்கிபீடியாவுக்கு கீழ இருக்குங்க முதற் பக்கம், அத கிளிக் பண்ண சொல்றாங்க. ஆ அது கொடுங்க. கொடுத்துடுங்க ஐயா, கொடுத்துடுங்க ஐயா. ஆ சரி. ஆ மேடம் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பங்களிப்புகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா மொழிபெயர்ப்புகள் கீழ வரும். இது கொஞ்சம் எளிமையா இருக்கும், ஏன்னா ஒரே ஸ்கிரீன்ல இங்கிலீஷ் குறியதும் வந்துடும், தமிழ் குறியதும் வந்துடும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது ஒரு புதிய கட்டுரை தோங்கும்னு போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, அங்க எம்டி பேஜ் தான் இருக்கும். நம்ம எம்எஸ் வேர்ட்ல பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எம்டி பேஜ் தான் இருக்கும். நாமளே என்ன செய்யணும் அப்படின்னம்னா, ஒரு டேப்ல இங்கிலீஷினுடைய ஆர்டிகளும் இன்னொரு டேப்ல தமிழினுடைய ஆர்டிகளும் வச்சுட்டு நம்ம அதை பார்த்துட்டு அங்க என்ன இருக்கோ அதை ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம அதை பார்த்து தமிழ்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எளிமையா இருக்கும், அதை விட இதுவே பாதி வார்த்தைகள் அது என்ன செஞ்சிடும்னா தமிழ் படுத்தி கொடுத்துறதுனால நமக்கு கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் குறையும். சரிங்க ஐயா, நன்றி நன்றி. இப்ப சத்யராஜ் அவங்க நாளைக்கு சார் அவங்களுக்கு என்ன விதமான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது இதுல கொஞ்சம் சொல்லிடலாம் மறுபடியும் ஒரு தடவை. சரிங்க சரிங்கய்யா. இப்ப வந்து நம்ம புதிய கட்டுரை எழுதும் போது ஒன்னு மணல் தொட்டியில எழுதி அவங்க ஒப்படைப்பு செய்யலாம், அல்லது இந்த மொழிபெயர்ப்பு ஏதாவது ஒன்னு மொழிபெயர்ப்பு செய்து ஒப்படைப்பு செய்யலாம். ரெண்டு லைன் ரெண்டு வரி மணல் தொட்டியில் எழுதி காட்டுங்க ஐயா, எப்படி எழுதுறது? அதாவது இப்போ இலக்கணம் சார்ந்து எழுதுறதுன்னா எப்படி நன்னூல் இருக்கிறது? இப்போ ஒரு நூறுபாய் எழுதுறோம்னா அதனோட விளக்கம் எழுதுறத எப்படி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க ஐயா. எப்படியோ ஒரு ரெண்டு வரி எப்படி எழுதுறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எழுதிப்போம். இல்ல நன்னூல்னா எனக்கு அது புரியல, நன்னூலுடைய விளக்கம். நன்னூல்ங்கிறது இலக்கண நூல்ங்கய்யா, கிராமர். அதான் அது 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 நீங்க இலக்கணம் படி கேக்குறீங்களா, இலக்கணத்தை விளக்கி கேக்குறீங்களா நீங்க? இல்லைங்க ஐயா, ஒரு கட்டுரை எழுதுங்க, அது நாங்க எப்படி பண்றதோ பண்ணிக்கலாம். ஒரு கட்டுரை எப்படி எழுதுறதுங்கிறது மட்டும் நீங்க ஒரு ரெண்டு வரி எழுதி காட்டினீங்கன்னா நாங்க தெரிஞ்சுப்போங்க ஐயா. மணல் தொட்டி கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, இத முடிச்சிடுங்களா ஐயா, இது ஒரு தடவை ஒரு ஓவர் இதுக்கு சொல்லிடுங்க ஐயா. மொழிபெயர்ப்பு பத்தி சொல்லணுங்களா? ஆமாங்க ஐயா, இந்த பக்கத்துல இருக்கீங்க, இத முடிச்சிடுங்க ஐயா. இல்ல இப்ப அது வந்து சேவ் ஆயிடுச்சு, நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது அப்படியே இருக்கும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணுங்களேன், நீங்க கடைசியா என்ன சேவ் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருங்க, இதை கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆங்கிலத்துல இருக்கிற தமிழ் படுத்தணும், ஆனா மறக்காம கீழே வந்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கீழே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அது எல்லாமே நீங்க தமிழ் படுத்தணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை, கீழே வந்துருங்க. மேல ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, சி ஆல்சோ ரெஃபரன்சஸ். இந்த ரெஃபரன்சஸ் தான் சான்றுகள், நீங்க சான்றுகள் கொடுக்கப்படாத தமிழ் கட்டுரைகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நாம நினைச்சது எல்லாத்தையுமே வந்து கட்டுரையா விக்கிபீடியால கொடுத்துட முடியாது சரிங்களா, அதுக்காகத்தான் இந்த சான்றுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆங்கிலத்திலிருந்து
தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே நிறைய சான்றுகள் இருக்கும். அந்த சான்றுகளை நீங்க அங்க கிளிக் பண்ணாலே போதும். நீங்க தமிழ்ல நீங்களே சொந்தமா ஒரு கட்டுரையை உருவாக்குறீங்கன்னா நீங்களே சான்றும் அதுக்கு கண்டுபிடிச்சு அந்த சான்றை நீங்க அதுல இணைக்கணும் சரிங்களா. அந்த இணைக்கிறது எப்படிங்கிறதும் நாளைக்கு என்னுடைய உரையில நான் அதை சொல்லிடுறேன். இப்ப இத இத கொடுத்துட்டீங்க, இத கொடுத்துட்டு பேக் வந்துட்டீங்கன்னா இது அப்படியே சேவ் ஆயிரும். ஐயா இப்ப நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நம்ம வெளியிடுன்றத பிரஸ் பண்ணும் சரிங்களா. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அதுல ஏதாவது பிழை இருக்கானோ நீங்க மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. ஏன்னா நம்ம பிழைகளோடய நம்ம ஒவ்வொரு கட்டுரையா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல உள்ள நண்பகத்தன்மை அங்க குறையும். இந்த பயனர் வந்து சரியா மொழிபெயர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நம்மளே உருவாக்குற மாதிரி ஆயிடும். அதுக்காக அதனால ஒவ்வொரு சொல்லையும் வரியையும் படிச்சு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு தான் நம்ம கடைசியா வெளியிடுன்றதை கொடுக்கணும் சரிங்களா ஐயா. அதாவது 100% நம்மளால கொடுக்க முடியாட்டா கூட ஒரு 90-99% நம்மளால கண்டிப்பா அந்த வாக்கியம் வந்து அமைப்பு வந்து இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. தமிழ் ஒரு சில வார்த்தைகளுக்கு தமிழ் தெரியல, சரியான வார்த்தைகள் தெரியலன்னா விக்ஷனரி அப்படின்னு இருக்கும், அந்த விக்ஷனரியை பயன்படுத்துனீங்கன்னா பொருத்தமான தூய தமிழ் சொல் அங்க கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது வார்த்தைகள் விடுபட்டுச்சுன்னா தகவல் உள்ளவன் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குரிய சரியான வார்த்தைகள் அவர் சொல்லிடுவார். இப்ப நீங்க போக முடியுங்களா ஐயா? வெளியீடுக்கு முன்னாடி மணல் தொட்டியோட இத கனெக்ட் பண்ணி சரியா தப்பா அப்படின்னு கேட்க முடியுங்களாங்க ஐயா? அப்படி கேட்க முடியாது. தாராளமா தாராளமா கேட்கலாம். மணல் தொட்டிங்கிறது உங்களுடைய ரஃப் நோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ரஃப் நோட் மாதிரி நீங்க என்னன்னு எழுதி வச்சுக்கலாம். நீங்க ஏன் இதுக்குள்ள எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க வெளியிடுற வரைக்கும். இப்ப மணல் தொட்டி வந்தாச்சு, அந்த பேனா மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. விஷுவல் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நாம பார்த்த அந்த மாண்டே மார்க்கம் அப்படிங்கறதே நம்ம இங்க பாத்துக்கலாம். மாண்டே மார்க்கம் பான் June 21, 1935 அப்படின்னு இருக்கு. தமிழ்ல மாண்டே மார்க்கம் அப்படின்னு கொடுங்க. சார் கொஞ்சம் டைப் பண்றீங்களா? மாண்டே மார்க்கம் இதோ பண்றாங்க ஐயா. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நீங்க தமிழ்ல கொடுக்கக்கூடிய கட்டுரையுடைய ஆங்கில பெயரையும் நீங்க அடைப்பு குறிக்குள்ள கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. ஏன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னம்னா அந்த இணைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது மூல கட்டுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மூல கட்டுரையில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுதான். அப்ப ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. சூப்பர், மாண்டே மார்க்கம் அப்படிங்கறத சூப்பர். இப்ப தலைப்பு வந்து நமக்கு தமிழ்ல உள்ளத போல்டு பண்ணணும். அந்த மாண்டே மார்க்கம்ங்கிறத தமிழ்ல சூஸ் பண்ணிட்டு போல்டு பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதுதான் ஆரம்பத்துல, அதாவது தலைப்பு கொடுக்கணும், அதுக்கு பக்கத்துல ஆங்கிலத்துல வார்த்தைகள் இருக்கணும், தமிழ்ல உள்ள தலைப்பை வந்து போல்டா கொடுக்கணும் சரிங்களா. அடுத்ததா ஒரு தனிநபர் பத்தி எழுதுறோம் அப்படின்னம்னா அவருடைய பிறந்த ஆண்டை நாம என்ன செஞ்சுக்கணும்னா பிராக்கெட்ல கொடுக்கணும். நீங்க ஆங்கிலத்துல கொடுத்துருக்கிற பத்தி கொடுத்துருக்கீங்கல்ல, அதோடைய க்ளோஸ் பிராக்கெட்டை எடுத்துட்டு பிறப்பு June 21 பிறப்பு June 21, 1935 என்பவர் ஓர் அமெரிக்க நடிகர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு he has appeared in films, television series and on Broadway. இவர்
திரைப்படங்கள் கமா நாடக தொடர்கள் அல்லது தொலைக்காட்சி தொடர்கள் எதுனாலும் கொடுத்துங்க. நாடக தொடர்கள் மற்றும் பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார். பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார் சரிங்களா. அடுத்ததா செகண்ட் சப்ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஏர்லி லைஃப் ஆரம்பகால வாழ்க்கை. இப்ப சப்ஹெட்டிங் நீங்க கொடுக்கணும்னா ரெண்டு ஈக்குவல் மார்க் கொடுத்துக்கோங்க ஆரம்பத்துல சார். அதாவது சப்ஹெட்டிங் கட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதுங்களா? அங்கிருந்து இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியாதுங்களா சார்? நம்ம மொழிபெயர்த்திருக்கோம்ல ஆல்ரெடி, அதை வந்து இங்க அதை வந்து காப்பி பண்ணி இதுல போட முடியாதுங்களா? ஏன்னா அதுலயே நம்ம பண்ணிருக்கோம், அந்த ஆங்கிலத்தை பார்த்துதான் தமிழ்ல பண்ணிருக்கோம். அதை வந்து காப்பி பண்ணி இதுல போட்டோம்னா நீங்க பாத்துக்கிட்டு கரெக்ஷன் கொடுப்பீங்களாங்கய்யா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்குவீங்களா, நீங்களே வெளியீடு செஞ்சிருவீங்களா? இல்ல நாங்க வெளியீடு செய்யக்கூடாது, அது தப்பு. ஏன்னா அது உங்களுடைய மணல் தொட்டி பகுதி, உங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க அதை நகர்த்த கூடாது. நீங்க சொல்லக்கூடியது எனக்கு புரியுது. அங்க இருக்கக்கூடியதை காப்பி பண்ணி இங்க நீங்க தாராளமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க எழுதணுங்கிறதுக்காக, மணல் தொட்டில எழுதுறதுக்காக நான் இங்க சொல்லி காமிச்சதான். இது தொடர்பா நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கலாங்களா? சொல்லுங்க தாராளமா. இப்ப கேட்டீங்க அங்கிருந்து இங்க மொழிபெயர்க்கலாமான்னு. என்ன செய்யுங்க, மொழிபெயர்ப்பு பக்கத்தை ஒரு டேப்பாவும், நீங்க எழுதக்கூடிய மணல் தொட்டி இன்னொரு டேப்பும் வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து அழகா எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. ஈஸி, அது எளிமையா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க, இதுல வந்து சரி வெளியீடு பண்ணலாம் அப்படிங்கிற இன்டிமேஷன் எங்களுக்கு தெரியுங்க, நாங்க வந்து எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதாவது இது வந்து இன்னைக்கு அறிமுக வகுப்பு தான். ஆனா அந்த அறிமுக வகுப்பு என்னால 100% கொடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல தடங்களுக்கு அடுத்துதான் இத கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். நாளைக்கு என்னுடைய வகுப்புல இந்த கட்டுரை எப்படி உருவாக்குங்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் இது பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கே கிடைச்சிடும். இப்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த வீட்டு பாடத்துக்காக அதுக்காகத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணல் தொட்டில குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்து ஒரு 4 லைன் 5 லைனாவது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல வந்த அந்த விஷயங்கள். நாளைக்கு ஒரு கட்டுரையில என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன்னா, நீங்க அதுல டைப் பண்ணி அப்புறம் வெளியீடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிடலாங்க. சரிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாமா ஐயா? தாராளங்க, ஏன்னா நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் அவங்க பொறுமையா இருந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சரி சரிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த குழுவுல சொன்னீங்கன்னா நாங்க உடனே சொல்றோம். நம்ம இந்த எதுக்கு கேள்வி வந்ததுன்னா, நம்ம அரட்டைப்பதுல போடுங்க, அதை நாங்க எடுத்து நாளைக்கு தொடக்கத்துல ஒரு நம்ம முன்கூட்டி இணையும் போது அது தொடர்பான தெளிவை நம்ம பெற்றுக்கலாம். நல்லதுங்க.